ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இன்வெர்ட்டரை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோஸில் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில், ப்ளஸ் நீங்கள் எந்த இன்வெர்ட்டர் வாங்கலாம், எந்த பேட்டரிஸ் வாங்கலாம், அது எவ்வளோ லைஃப் வரும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோஸில் முக்கியமான டீட்டெயில்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இன்னும் இன்வெர்ட்டர் பற்றி நிறைய அப்படியே இருக்குது டவுட்ஸு. ஸோ எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் ஆகிடும்னு நம்புகிறேன். இப்போ இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டர்ஸ் வந்து எல்லாம் எந்த இன்வெர்ட்டர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் எனக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸைட் சொல்லுவோம், அதுக்கடுத்ததான் லுமினாஸ் இருக்குது, அதுக்கடுத்ததாக தான் நீங்கள் மைக்ரோடெக்காக இருந்தாலும் சரி, அமரான இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பிராண்ட்ஸும் அதுக்கப்புறமா தான் வருது. ஃபஸ்ட்டு எதுக்கு எக்ஸைட் இன்வெர்ட்டர் சொல்கிறேன்னா, இது காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க ஒன்று. ஸோ இது காயில் கொஞ்சம் வெயிட்டாகவும் கொஞ்சம் தரமாக இருக்குதுனால கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். இதுக்கு நான் போட்ட இன்வெர்ட்டரில் ஏதோ ஒரு சில இன்வெர்ட்டர் மட்டும்தான் ஃபால்ட் வந்திருக்கே தவிர, மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் வந்தது இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5 வருஷமாவது எல்லா இன்வெர்ட்டரும் ஓடிடுது, அதுக்கு பிறகு தான் வந்து இன்வெர்ட்டர் வந்து ஃபால்ட் ஆகுது. இன்வெர்ட்டரு அடுத்த கேள்வி இன்வெர்ட்டர் என்னென்னா, பின்னாடி இருக்கிற சுவிட்ச் எதுக்காக? இந்த வீடியோஸ்லையும் நிறையா வீடியோஸ்லையும் எல்லா வீடியோஸ்லையும் அதே தான், நான் எதில் வைக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இதில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பார்க்கலாம், இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, என்சி ஹெச்சி இது ரெண்டு இருக்கு இல்லையா? ஹெச்சிசின்றது வந்து டியூப்லர் பேட்டரி, இதோ இருக்கு பாருங்க ஹைட்டாக. இந்த மாதிரி பேட்டரிஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஹெச்சிசியில் வைங்க. சின்ன பேட்டரிஸ் அந்தாண்ட இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பேட்டரிஸ். ஸோ அந்த மாதிரி பேட்டரிஸ் இருந்ததுன்னா என்சி மேலே தள்ளிடுங்க, ஓகேவா? இந்த சுவிட்சை மேலே தள்ளிடுங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் பேட்டரிக்கு, வேறு எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வைக்கிறதா இருக்காது. இன்னொன்று சில இன்வெர்ட்டரில் வந்து சென்ட்ரலில் நார்மல் அப்படின்ட்டு இருக்கும், அதில் நீங்கள் வைக்க தேவையில்ல. இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டியூப்லர் பேட்டரினா ஹெச்சிசி, நார்மல் பேட்டரினா என்சி, அவ்வளோதான், ஓகேங்களா? வீட்டில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த யூபிஎஸ் மோடு வைக்கணும், மற்றபடி உங்களுக்கு வேறு எதுக்குமே யூபிஎஸ் மோடு தேவைப்படாது. ஏன்னா லோ வோல்டேஜ் இருந்தால் ஹை வோல்டேஜ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டரில் கரண்ட் இருக்கிறப்பே உங்களுக்கு இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு இந்த யூபிஎஸ் மோடு. நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஷடன் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ் மோடு வைக்கலாம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து மேலே நார்மல் மோடில் நீங்கள் போட்டலாம். இந்த நார்மல் போட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கொஞ்சம் லோ வோல்டேஜ் இருந்தாலும் தாங்கும், ஹை வோல்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் தாங்கி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், பேட்டரியில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி இந்த யூபிஎஸ் மோட் அப்படி கிடையாது, லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா மெயின்ஸை கட் பண்ணிவிட்டு பேட்டரியில் டேரெக்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இந்த பின்னடைக்கிற சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் இன்வெர்ட்டரில் எல்லா இன்வெர்ட்டருமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் கேட்டுச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கேட்டிருந்தார், எனக்கு வந்து சார்ஜிங் லைட் வந்து எரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் லைட் எரியாதாலும் பரவாயில்ல, ஏன்னா சில இன்வெர்ட்டர் வந்து சார்ஜிங் லைட் மட்டும் எல்இடி லைட் ஃபால்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சார்ஜிங் ஆகுது, உங்களுக்கு டைமிங் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுன்றதில்லை. சில டிஸ்பிளே கூட போயிடும், டிஸ்பிளே போயிட்டு கூட உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இன்வெர்ட்டர் நிறைய இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சார் ஏதாவது ஒரு சில இன்வெர்ட்டரில் ரேராக வந்து டிஸ்பிளே போகும், அந்த டிஸ்பிளே மாதிரி சொல்லிட்டு நீங்கள் லாகின் பண்ணி பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு ஒர்க்கிங்கில் தான் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் பண்ணலாம். பேட்டரியை பொறுத்தது நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள், ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த பேட்டரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைடை பொறுத்த வரைக்கும் வாரண்டி கொடுத்த அளவு தான் ஓடுது, 3 வருஷம்ன்றது மேக்ஸிமம் ஒரு 4 வருஷம் அளவுக்கு தான் ஓடுது. ஒரு சிலருக்கு தான் வந்து அதிகமான லைஃப் கொடுக்குது, ஓகேவா? பேட்டரியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம சொல்லிடுறோம், அவ்வளோதான் லைஃப் வந்து 4 வருஷம் அவ்வளோதான் கொடுக்கும். அதோட வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் போட்டிருப்பாங்களே தவிர 4 வருஷம் கிடையாது, 3 வருஷம் தான் கேரண்டி, மீது 1 வருஷம் ப்ரோரேட்டாக சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் கணக்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த பர்சன்டேஜ்ன்றதை திரும்ப உங்களுக்கு அவங்கக்கிட்டே வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக 3 வருஷம் தான் உங்களுக்கு வாரண்டி, அதுக்கு மேலே வர்றது எக்ஸ்ட்ரா நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லலாம். எந்த பேட்டரியை பொறுத்தவரைக்கும் எந்த பேட்டரி ஃபஸ்ட்டு அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுமினாஸ் பேட்டரியோட பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது தான் எக்ஸைட். எதை பொறுத்த எதுக்குனா நீங்கள் உங்கள் லைஃப் வரதை பொறுத்து. ஆனால் வாரண்டி கொடுக்குறதுல எது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ரே வந்து ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா வாரண்டி நீங்கள் சீக்கிரமாக வாங்கிட முடியும். லுமினாஸில் உங்களுக்கு வாரண்டி தரமாட்டாங்க, என்ன காரணம்னா லுமினாஸ் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வாரண்டினா டேரெக்டாக பேட்டரி நம்பளே வந்து பொரியல் பண்ணணும், அவங்கக்கிட்ட போயிட்டு திரும்ப வரணும். ஸோ அவங்க அவ்வளோ சீக்கிரம் வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் ஃபால்ட்டே அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த பேட்டரியை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இந்த மாதிரிலாம் கூட ஓடும், இது 4 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட அது லைஃப் வரலாம். லுமினாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், எல்லாருக்கும் தான் வந்து அதிகமாக லைஃப் வரும். லுமினாஸ் வந்து நல்லாவே கொஞ்சம் லைஃப் கொடுக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு லுமினாஸ், ரெண்டாவது எக்ஸைட். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் வந்து லுமினாஸ். மற்ற பேட்டரிஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வரும், மற்ற எல்லாமே வந்து வாரண்டி வந்து ஓரளவுக்கு தான் வருது. ஸோ பவர் ஜோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அமரான் கம்பெனி தான்,
அம்ரான் இதுவும் ஒன்று தான். அம்ரான் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்வெர்டர் பேட்டரிஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் வந்து இதே மேக்ஸிமம் இதே 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோதான் கொடுக்குது. இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டரிங் பார்த்தீங்கன்னா லுமினஸ் பேட்டரிங் போகிறது பெஸ்ட்டு. எக்ஸைடு இன்வெர்டர் வந்து எக்ஸைடு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான டவுட்ஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி நான் எந்த இன்வெர்டர் வாங்கலாம், ஸ்கொயர் வே இன்வெர்டர் வாங்கலாமா, சைன் வே இன்வெர்டர் வாங்கலாமா, இது ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா? பெரும்பாலும் நீங்கள் சைன் வே இன்வெர்டர் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃபேனில் எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, சிஸ்டம் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். எப்படி சைன் வே கண்டுபிடிக்குதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லும் சைன் வேன்னு சொல்லிட்டு அந்த ஜிக்ஸாக் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மைக்ரோடெக் இன்வெர்டர், இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த ஜிக்ஸாக் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது சைன் வே இன்வெர்டர்ன்னு அர்த்தம். ஸ்கொயர் வேணால் அதெல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க, அது வந்து ஸ்கொயர் வேன் அர்த்தம். ஸ்கொயர் வேன் வந்து உங்களுக்கு காட்டவே மாட்டாங்க இன்வெர்டர்ஸில். அதான் உங்களுக்கு இது புது இன்வெர்டர். ஸோ லேட்டஸ்ட் மாடலுக்கு எக்ஸ்எல் இன்வெர்டர், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டப்பாவில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு சைன் வே இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெர்டரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை, பெரும்பாலான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம கூட பயணிக்கலாம்.